Hi students, now I am going to teach about the two 5-mark questions plus two के third lesson ना गुण पोड़ रखें actually as well as fourth lesson ना start पनी रखें okay ना ये रण्डे में very important questions sure ना कम वरों ये लोग three 5-mark question as well as three 3-mark question क्या पाएंगे with the definition वाले single cell protein है इन्होंने क्या पाएंगे okay ना so now I am going to first significance of pleiady अपडिंग रो significance of pleiady ना the first word ना भी pleiady ना the it's vigorous அப்போனா சுப்பீரியாரிட்டி கேரக்டர்ஸில் வரக்கூடிய ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டு அந்த மியூட்டேஷனில் இல்லை அந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சரில் நமக்கு பெரிய ஹீல்டாக கிடைக்கிற கல்டிவேஷன் கிடைக்கிற அந்த ப்ராசஸ் பெருதுன்னு சொல்கிறோம் பிளாய்டின்னு சொல்லுவோம் இப்போது மோர் விகரஸ் அண்ட் மோர் அடாப்டபிள் எந்த கிளைமேட்லினாலும் அந்த பிளான்ட் அடாப்ட் ஆகி வெல் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ஸ் கிடைக்கும் வெல் பிளான்ஸ் டெவலப்மெண்ட் ஆகி ஈல்டு நமக்கு நல்லா கிடைக்கும் அதுதான் மோர் விகரஸ் அண்ட் மோர் அடாப்டபிள் இது டிப்ளாய்டை விட தென் டிப்ளாய்ட்ஸ் டிப்ளாய்டை விட எப்படி இருக்கும் மோர் விகராஸ் இருக்கும் அண்ட் மோர் அடாப்டபிளாக இருக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் மெனி ஆர்னமெண்ட் பிளான்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய கிரியேட் பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கலாம் அதனால எதுவும் யூஸ் இல்லை பட் வீடு டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதான் மெனி ஆர்னமெண்ட் பிளான்ஸ் எதன் மூலிமா ஆட்டோ டெட்ரா பிளாய்டிமோ ஆட்டோ டெட்ரா பிளாய்டுனா உனக்கு தெரியும் எப்படி ஆட்டோனா செல்ஃப் பாலினேஷன் தான் பட் அதில் பாலினேஷன் பண்ணி பண்ணி என்ன பண்ணுறோம் நம்ம டெட்ரா பிளாய்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம் அதான் ஆட்டோ டெட்ரா பிளாய்டி லார்ஜ் ஃப்ளவர் எப்படி இருக்கும் ரொம்ப லார்ஜாகவும் ரொம்ப லாங்கர் ஃப்ளவரிங்காக இருக்கும் ரொம்ப நீளமாகவும் இருக்கலாம் நல்ல பெரிய ஃப்ளவராகவும் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறது டியூரேஷன் தான் டிப்ளாய்டை வர டிப்ளாய்டா திரும்ப பூ ஃப்ளவராக இருக்கும் இது நம்ம கண்டிஷன் பண்ணும்போது பெரிய ஃப்ளவராக பூ பூக்கும் ஸோ வேறு மெனி ஆனமெண்ட் பிளான்ஸ் ஆட்டோ டெட்ரா பிளாய்டு லார்ஜர் ஃப்ளவர்ஸ் அண்ட் லாங்கர் ஃப்ளவரிங் டூரிங் த வாட் இஸ் த டிப்ளாய்டு கேரக்டர்ஸ் ஓகேங்களா டியூரேஷன் த டிப்ளாய்டு கேரக்டர்ஸ் அதே அடுத்தது ஆட்டோ பாலிப்ளாய்டு ஹையர் இன் ஃபாஸ்பேட் இப்போது நம்ம நார்மலாக இருக்க ஒரு பிளான்ஸோ ஃப்ளவர்ஸோட வெயிட்டை விட இல்லை ஃப்ரூட்ஸோட வெயிட்டை விட இல்லை சம் வாட் இஸ் சாய்ஸ் ஸோ அது அந்த ஆட்டோ ஆட்டோ பாலிப்ளாய்டோடைய ஃப்ளவரும் இல்லை அதனுடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா வாட்டர் கரண்ட் மோர் இருக்கிறதுனால நம்ம வந்து இயர்லி மோர் எக்கனாமிக்கல் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறோம் தட் இஸ் ஆட்டோ பாலிப்ளாய்டு ஹையர் இன் ஃப்ரெஷ் வெயிட் ஆட்டோ பாலிப்ளாய்டு இன் ஹையர் ஃப்ரெஷ் வெயிட்டு டியூ டு த மோர் வாட்டர் கண்டென்ட் டியூ டு த மோர் வாட்டர் கண்டென்ட் அடுத்தது அன்யூப்ளாய்டி அன்யூப்ளாய்டி படிச்சிருப்பீங்க அகைன் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் அன்யூப்ளாய்டுன்னா யூஸ்ஃபுல் டு தி ஃபினோடைபிக் வெளிப்பாடத்தில் வெளிப்பாட்டில் நமக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் தெரியறது ப்ராசஸ் பேர் அன்யூப்ளாய்டு அது எப்போ எதனால் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாஸாக இருக்கலாம் குரோமோசோம் லாஸ் ஆகலாம் அதர்வைஸ் குரோமோசோம் குரோமோசோம் கெயின் ஆகலாம் அப்போது அன்யூப்ளாய்டு யூஸ்ஃபுல் டு ஃபினோடைப் அன்யூப்ளாய்டு யூஸ்ஃபுல் டு ஃபினோடைப் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாஸ் ஆர் கெயின் ஆஃப் டிஃப்ரெண்ட் குரோமோசோம் ஆஃப் டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ் தென் மெனி ஆன்ஜியோசோம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அல்லோ பாலிப்ளாய்டியாக இருக்கும் மெனி ஆன்ஜியோசோம் பார்த்தீங்கன்னா அல்லோ பாலிப்ளாய்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ் டிஃப்ரெண்ட் ஜீனஸ் த டூயிங் த ப்ராசஸ் ஆஃப் பாலினேஷன் அந்த பாலினேஷன் பண்ணலாம் இல்லை ஹைப்ரிட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணும்போது அப்போ எல்லா ஆன்ஜியோசோம் எப்படி இருக்கும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் டுகெதர் ஸோ தட் இஸ் எ டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ் கிடைக்கும் அப்போ மெனி ஆன்ஜியோசோம் ஆர் அல்லோ பாலிப்ளாய்டி ஆர் பிளே ரோல்ங்கிறது எவல்யூஷன் ஆஃப் பிளான்ஸ் இந்த பரிணாமத்தில் ஃப்ளவர்ஸோட கேரக்டர்ஸ் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா ஒன்லி ஃபார் அல்லோ பாலிப்ளாய்டினால அகே ஒன் டைம் சொல்கிறேன் மெனி ஆஞ்சியோஸ்பம்ஸ் ஆர் அல்லோ பாலிப்ளாய்டி ஆர் பிளே ரோல் இன் த எவல்யூஷன் ஆஃப் பிளான்ஸ் இந்த பரிணாமத்தில் நிறையா பிளான்ஸோட ஆஞ்சியோஸ்பம் கேரக்டர்ஸோட நிறைய ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக தெரியுதுன்னா தட் இஸ் கால்ட் அல்லோ பாலிப்ளாய்டு ஒரு கேரக்டர்ஸ் தரம் சொல்லுவோம் ஓகேங்களா திஸ் இஸ் அவன் 5-mark questions அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஃபஸ்ட்டு வந்து பிளாய்டோட வாட்ஸ் கேரக்டர் டிப்ளாய்டை விட மோர் ஹையாக இருக்கும் இதே பாலிப்ளாய்டி பாலிப்ளாய்டி மோர் தென் விகரஸ் பாலிப்ளாய்டு தான் சொல்ல நல்லா ஞாபகம் அடுத்து ஆட்டோ டெட்ராப்ளாய்டி ஆட்டோ பாலிப்ளாய்டி அன்யூப்ளாய்டி அல்லோ பாலிப்ளாய்டி இதில் 5 points யூ கேன் தரோவ் இட் யூ கேன் ரைட் த ஆன்சர் ஒன்லி ஃபார் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க அடுத்தது எஸ்சிபி அப்படிங்கிறோம் வாட் இஸ் எஸ்சிபி கேட்கலாம் வா எது கேட்டிங்களா சரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எஸ்சிபி கேட்பாங்க 5 marks மேபி ஓகேங்களா இதை கேட்கலாம் இல்லைன்னா இதுக்கு பின்னால் ஒரு வீடியோ நான் போட போகிறேன் அது 3 marks கேட்கலாம் இல்லை இதோட டெஃபினேஷன் கேட்கலாம் அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் செங்கல் செல் ப்ரோட்டீன்லாம் 3 marks வரும் அப்போது அந்த 3 marks ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் என்ன எழுதுற அப்படின்னா இட் இஸ் எ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எழுது இட் இஸ் யூஸ்டு இன் த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எது இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எழுதினாவே உங்களுக்கு 1 mark போட்டுருவான் இட் இஸ் எ யூஸ்டு இன் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தது இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் பொதுவாக காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க காஸ்மெட்டிக்ஸ்னால் தெரியும் இல்லைங்களா ஹேர்
கலரிங் கொண்டு வருது, இல்லை நைஸ் கொண்டு வருது, அந்த நெயில்ஸ் நல்லா அழகாக கொண்டு வருது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே கொண்டு வருது வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். ஸோ ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், வாட் இஸ் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சிங்கிள் செல் ப்ரோட்டீன் தான் க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டு, ரெண்டாவது ஹெல்த்தி கேர் அண்டு ஸ்கின்னு எது காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்லேருந்து கொண்டு வரோம். மூணாவது நம்ம எக்ஸலண்ட்டு சோர்ஸஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, ஒரு வேளை ஹியூமன் பீயிங்கே கொடுக்க முடியல அந்த ஃபுட்டை நம்ம எடுக்கிறாங்க எடுக்கலை, ஆனால் இல்லை இப்போ நம்ம அதிகமாக தீவனங்கள் அதிகமாக கால்நடைகளுக்கு உணவாக தயாரிக்கலாம் கொடுக்குறாங்க. இதாக சிங்கிள் செல் ப்ரோட்டீன் எதுக்கு, ஃபார் ஃபீடிங் கேட்டில்ஸு, அப்புறம் பேர்ட்ஸுக்கு, ஃபிஷ்ஷஸுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே சிங்கிள் செல் ப்ரோட்டீன் தான் உணவாக தராங்க ஓகேங்களா. அது மூணாவது பாயிண்ட், எக்ஸலன்ட் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபீடிங் கேட்டில்ஸ் பேர்ட்ஸ் அண்டு ஃபிஷஸ் அக்செட்ரா. தேர்ட் முடிஞ்சுது. ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அரோமா கேரியர்ஸ், அரோமா அந்த ஸ்மெல் நல்ல ஒரு கிரியேட்டிங் ஸ்மெல் கிரியேட் பண்ணுவோம் அந்த விட்டமின் கேரியர் டு இம்ப்ரூவ் த நியூட்ரிட்டிவ் வேல்யூ, நல்ல ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூ. பேக்கட் ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய பேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேக்கட் ப்ராடக்ட்ஸ் என்ன சூப் ஆகும் ரெடி பண்ணலாம், டு ரெடி டு சர்வ் மீல்ஸ், அந்த மீல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணுறது இல்லை அது நம்ம ஃபுட்டை வந்து நம்ம கொடுக்குறது. ஸோ இது எல்லாமே சீக்கிரமாகவும் க்ரியேட் பண்ணுற மாதிரி ரெடி டு சர்வ் மீல்ஸ் அண்ட் இன் டயட் ரெசிபியஸ் இது வந்து ஃபுட்டை வந்து டயட்டாக இருக்கும். ஆஸ் அரோமா கேரியரும் விட்டமின்ஸ் கேரியர் டு இம்ப்ரூவ் த நியூட்ரிட்டிவ் வேல்யூ, பேக்கர் ப்ராடக்ட்டு இன் சூப்புக்காகவும், இன் ரெடி டு த மீல்ஸ் டூ ஆன் த ஸ்பாட்டில், அப்புறம் இது வந்து ஒரு டயட்டாக ரெசிபியாகவும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. லாஸ்ட் ஒன், இண்டஸ்ட்ரி லைக் பேப்பர் ப்ராசஸிங்க்கும் லெதர் ப்ராசஸிங்க்கும் ஆஸ் ஃபோம் ஸ்டெபிலைசராக க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியிலையும் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் பேப்பர் ப்ராசஸிங்க்கும் ஆஸ் வெல் அஸ் லெதர் ப்ராசஸிங்க்கும் நோட் பண்ணிக்கோங்க, இண்டஸ்ட்ரி லைக் பேப்பர் ப்ராசஸிங்கும் லெதர் ப்ராசஸிங் ஆஸ் ஃபோம் ஸ்டெபிலைசருக்காகவும் பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், ரெண்டுமே ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் தான், ஆஸ் வெல் அஸ் த்ரீ மார்க்கும் இது வரும். ஸோ நீங்கள் ரெண்டு ரிவைஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஓகேங்களா. தேங்க்யூ.